டப்பா கூட வந்து காசு கொடுத்தா பால் டப்பா வாங்கிட்டு வாங்கன்ட்டு 500 ரூபாய் ஒரு பால் டப்பா அந்த காலத்துல பெஸ்ட். ஏன் உங்க ஏரியா பால்காரனே வரமாட்டானா? அப்படின்னு உங்க வீடு அமேசான் காட்டுக்குள்ளேயா இருக்கு? ஆ, அப்படி இல்லாட்டி கீழே போய் அண்ணாச்சி கடையில் வந்து ஆவின் பால் வாங்கி குடிக்கலாம், 10 ரூபா தான், அது பண்ண மாட்டேன். அப்படி என்ன மாட்டுப்பால் இல்லாத உனக்கு அந்த டப்பா பால் இருக்கு? ஆ, இப்போ கிடைக்குது ஈஸியா, அப்போல்லாம் கிடைக்காது. ஸோ அது ஒரு இடத்துல தான் கிடைக்கும், அது 8-9 மணிக்குள்ளே போனால் தானே கிடைக்கும். ஸோ 2000 ரூபாய் கொடுத்துருப்பேன், 4 டப்பா வாங்கிட்டு வந்துருங்கன்னு. இல்லை அது கூட சரிங்களா, ஆனால் நீ 500 ரூபாய்க்கு வந்து பால் டப்பா வாங்கிட்டு வர சொன்ன மாதிரி தெரியல. 500 ரூபாய்க்கு இங்கே பால் டப்பா இருக்கு. 3 மணிக்கு வரும்போது அந்த பால் டப்பா கையில இருக்காது, நான் தனியா உட்காந்துருப்பேன், ஆனா பாலும் இருக்காது. நான் 100 ஃபோன் போட்டுக்கிட்டு இருப்பேன், ஃபோனை எடுக்க மாட்டாப்ல. பார்த்தா ஐயோ ஆமா இல்ல மறந்துட்டேன், இல்ல நாளைக்கு வாங்கிக்கலாம். 500 ரூபாய்க்கு நீ ஃபுல்லு கேட்டிருப்ப, ஃபாரின் சரக்கு கேட்டிருப்ப, அதான் என் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கான். 3 மணிக்கு எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அப்போ வாய்க்குலயும் நல்லா வக்கனையா பேச தெரியும், நல்லா சோறு வச்சா பக்கு பக்குன்னு திங்க தெரியும், பால் வாங்கி கொடுத்தா மடக்கு மடக்கு குடிக்க தெரியும், ஆனா வண்டி ஓட்ட தெரியவே தெரியாது எங்களுக்கு. வண்டியை ஓட்ட வச்சு திரும்பி என் ஃப்ரெண்டு அவ வீட்டுக்கு போய் 3 மணிக்கு கதவை தட்டி பால் டப்பாவை வாங்கிட்டு நைட்டு 3 மணிக்கு போய் பால் வாங்கிட்டு வந்தீங்களா? இந்த இரவு தானே 9 மணி பண்ணிருந்தா இவ்வளவு பிரச்சனையே கிடையாதுல. சோ அந்த ஒரு நம்பிக்கை துரோகம், பால் டப்பா வாங்கிட்டு வராது நம்பிக்கை துரோகமா? என்ன கை விட்டுட்டு இன்னைக்கும் வந்து அது நிம்மதி இல்லாம தான் அலையறாரு. நிம்மதியா இல்லையா? ஆனா எப்படி நீங்க பிக் பாஸ் விட்டு வெளியில போனா மட்டும் எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க, அது எப்படி? ஏன்னா அவர் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கவும் முடியல, அதை தாண்டி வரவும் முடியல, இன்னொரு வாழ்க்கைன்னு போறதுக்கு கில்ட் கான்சியன்ஸ் இன்னைக்கும் உள்ள சாவடிக்குது. ஆ சொல்லு சொல்லு, அவங்க முட்டாப்பைய என்ன சொல்ல நம்பிடுவானுங்க, அடிச்சுடு உன் பாட்டுக்க பாத்துக்குவோம். அஞ்சல் தான் என் ஜோவிகா, எல்லாருக்குமே தெரியும் அவளை நான் எப்படி பாக்குறேன்னு, அவ எப்படி என்ன பாக்குறான்னு. கண்ணால் தான் எல்லாரும் பார்ப்பாங்க, இப்போ என்ன மூக்காலையாக பார்ப்பாங்க? சொல்ல வேண்டிய மட்டும் சொல்லு, சும்மா என்னத்தை உளறிட்டு இருக்கக்கூடாது வாய் இருக்குன்ட்டு. வீட்டில் இருந்த ஸ்டேஜ்லேருந்தே அமெரிக்காவில் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அவள் பிறந்து, அதான் கையில் காசு இல்லைனாலும் எந்த அளவுக்கு கையில் காசு இல்லை, ஆனால் அமெரிக்கா போனீங்களா? அதை எப்படி, உங்கள் ஏரியாவிலேருந்து அமெரிக்கா ரொம்ப பக்கமோ 30 கிலோமீட்டர் தான், டவுன் பஸ் ஏறி போயிருப்பீங்க. இவக்கு வந்து அவள் ஒரு ஏஞ்சலா எல்லாருக்குமே இருக்கா அப்படி, இவக்கு வந்து அவள் ஒரு ஏஞ்சலா எல்லாருக்குமே இருக்கா அப்படி, ஒத்துக்கிட்டேன் நல்லா வந்து காசு தரான்னு உள்ளே வர வேண்டியது, தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு ஆட வேண்டியது, அப்புறம் அவன் இப்படி சொல்லிட்டான் இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு ஓட வேண்டியது. அந்த ஜூலி ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறா, இன்னைக்கு வந்து என்னை பார்த்து கக்கான்ற வேர்டை யூஸ் பண்ணுறா வேணும்ட்டு. கண்டினியூ பண்ண விரும்பல, என்னை தயவு செஞ்சு வெளியில் அனுப்புங்க. தயவு செஞ்சு கிளம்பி வீட்டுக்கு.